நீங்கள் ஐந்தாம் எண்ணில் பிறந்திருந்தால் உங்களுக்குரிய எண் ஐந்து. ஐந்து எண்ணில் பிறந்தவர்கள் ஆற்றல், அதிக உழைப்பு, மனித நேயம், எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட இவர்கள் கலை நயமிக்கவர்கள். எதிலும் ஒரு வேகத்தை காட்டுவர். தங்களின் உத்வேக செயல்பாட்டிற்கு மற்றவர்கள் ஒத்து வரவில்லையானால் அவர்களை சோம்பேறி என்று வசைப்பாடவர். இவர்களின் மூளை சாட்டிலைட்டிலிருந்து சக்தி பெற்றது போல் செயல்படும். எதிலும் பரபரப்பாக இயங்குவர். ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்து வண்ணமிருப்பர். பஸ்ஸில் இருந்தாலும் சரி, விமானத்தில் பறந்தாலும் சரி, பக்கத்தில் இருப்பவர் இவரது விசிட்டிங் கார்டை கேட்டு பெருமளவிற்கு பழகிவிடுவர். முடியாத சில காரியங்களை கூட சாதித்து விடுவேன் என்று குழந்தை போல் சவால் விடுவர். மொத்தத்தில் பிடிவாதம். அதிகம் அடுத்தவரால் செய்ய முடியாத காரியங்களை செய்து கேர் பெற வேண்டும் என விரும்புவர். இவர்களின் இந்த போக்கினால் தான் உலகில் பல கண்டுபிடிப்புகளை நாம் அனுபவிக்கிறோம். ஆனாலும் தங்கள் வெற்றியை சாதாரணமாகவே எடுத்துக்கொள்வார்கள். காதலில் கூட அப்படித்தான். ஒரே இடத்தில் இருக்க பிடிக்காத இவர்கள் வெளியூர் பயணத்தை அதிகம் விரும்புவர். இயற்கை சூழ்நிலைகள் மிகவும் ஈர்க்கும். இவர்களுக்கு பிடித்தமான உணவு, உடை, குணத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப கொடுத்துவிட்டால் எதையும் செய்ய தயாராக இருப்பர். மன தைரியமும் வேகமும் நிறைந்த இவர்கள் தோல்வி ஏற்படுவதை வெகு சீக்கிரம் மறந்து அடுத்த காரியத்திற்கு தயாராகி விடுவர். ஐம்பெரும் பூதங்கள் இல்லையில் உலகு இல்லை. பூமியில் இந்த ஐந்தாம் எண்காரர்கள் இல்லையில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்லை. துடிப்புடன் செயல்படும் இவர்களுக்கு ஊர் முழுவதும் நண்பர்கள் இருப்பர். எந்த காரியத்தையும் உடனே வெளியிடும் இவர்கள் தன்னை பற்றி எதுவும் தெரிவிக்க மாட்டார்கள். ஐந்தாம் எண் குழந்தைகளை சிறு பிரயாத்திலிருந்தே நல்ல குணமுள்ள நண்பர்களுடன் பழகச் செய்ய வேண்டும். எதையும் வெகு சீக்கிரம் கிரகித்து கொள்ளும் இவர்களுக்கு நல்லதை கிரகிக்க நல்ல நண்பர்கள் வேண்டுமல்லவா? பெரும்பாலும் காதல் திருமணத்தையே விரும்புவர். எனவே நன்கு ஆலோசித்து துணையை தேர்ந்தெடுப்பது பிற்கால வாழ்விற்கு உறுதுணையாக இருக்கும். தொழிலதிபர்கள் தங்கள் நிறுவனத்தில் இவ்வெண்காரர்கள் தகுந்த கல்வி தரத்துடன் வேலையில் அமர்த்திவிட்டால் அதிபர்களின் பழுவை பாதியாக குறைத்து விடுவர். சகல விஷயங்களிலும் அத்துப்படியாக இருக்கும் இவ்வெண்காரர்களை எளிதில் சரணடைய செய்வது புகழ்ச்சி மட்டுமே. பகல் தூக்கம் பிடிக்காத இவர்கள் கலைத்துறையில் ஜாம்பவான்களாக இருப்பர்.